வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது ராமன் கரம்பக்குடியில் எம்ஆர்எஸ் ரத்த பரிசோதனை நிலையத்தின் உரிமையாளர் செந்தில்குமார் தொடர் பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் மற்றும் செவிலியர்களுக்கு உணவுகள் வழங்கினார் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக கடந்த மாதம் தமிழக அரசு தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தியது ஆனால் வைரஸ் தொற்று பரவல் தீவிரமாகி மேலும் நாளுக்கு நாள் அதிகரித்து நாளொன்றுக்கு முப்பதாயிரத்தையும் கடந்து வைரஸ் தொற்றின் பரவல் தன்மை தீவிரமானதை அடுத்து கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தியது அதன் பலனாக கடந்த சில தினங்களாக வைரஸ் தொற்று பாதித்தோரின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதால் தமிழக முதல்வர் நேற்று மேலும் ஒரு வார காலம் வரும் ஏழாம் தேதி வரை தளர்வுகளற்ற ஊரடங்கு தொடரும் என அறிவித்ததைத் தொடர்ந்து தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது தொடர்ந்து காவல் பணியில் பணிபுரிந்து வரும் கரம்பக்குடி காவலர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய செவிலியர்களுக்கும் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று உணவுகள் வழங்கப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளராக கரங்கக்குடி காவல் துணை ஆய்வாளர் பங்கேற்று உணவுகள் வழங்கினார் ஜி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்திப்பிரிவு செய்தியாளர் உதயா